நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீனஸ் சிட்டிக்கு பிளேன்ல போறோம் இல்ல சிவா? எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஆனா பிளேன் ஒரே இடத்துல தான் போய் நின்னுட்டு இருக்கு. நீயே பாரு, நம்ம கொஞ்சம் கூட அசையல. யூடி, பிளேன்குள்ள இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும், வெளியே இருந்து பார்த்தா தான் அதோட ஸ்பீடே தெரியும். பயணிகளின் கவனத்திற்கு, வெதர் கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரும் பயப்படாதீங்க. வெதர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போதைக்கு இங்க இவர் தான் நல்லா இல்ல. அமைதியா இருங்க, பாட்டு பாடாதீங்க. சொல்றத கேக்குதா? பாடாதீங்க. ரேவா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. அவங்க முகங்களை பார்த்தாலும் நல்லதா படல. அப்படினா இப்ப நாம என்ன பண்றது? ஹலோ மேம், இப்ப ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போனார்ல, அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவர் கூட இன்னும் சில பேரும் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதெல்லாம் ஒண்ணே இல்ல தம்பி, நீ இடத்துக்கு போ. நிம்மதியா உட்காரு, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. You are completely safe. Don't worry and please take your seat. அதா நாங்க இருக்கோம்ல. யாராவது நகந்தீங்க, நான் அவங்களை சுற்றுவேன். என்னோட பேரு ஷேரா. எனக்கு தொல்லை பண்றவங்களை நான் ஆக்குவேன் நாறு நாரா. எப்ப போலீஸ் எங்க ஆட்களை விடுதலை பண்றாங்களோ அப்ப நாங்க இது போயிடுவோம். அது வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். இந்த பிளேன் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதா இருக்கும். அடே, நீ சரியாதான்ப்பா சொன்ன, இவங்கெல்லாம் தீவிரவாதிங்க. எதுவும் பேசாம பிளேனை ஓட்டுங்க. நாங்க இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டோம். என்னங்க, எழுந்திருங்க. பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? எழுந்திருங்க. பிளேனை யாரு ஹைஜாக் பண்ணது? பாருங்க, புரியும். சொல்றத நல்லா கேளுங்கப்பா. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கி என்னோட நெருங்கிய நண்பரு, புரிஞ்சுடா. சொன்னா உள்ள தூக்கி வச்சு உங்களை எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி போடுவார் அவரு. ஓ சாரி சாரி, நீங்க இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட ஃப்ரெண்டா? நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம் சார். வாங்க பசங்களா, நாம இப்ப வீட்டுக்கு போகலாம். பாத்தியா, மிரட்டினதுக்கு பயந்துட்டாங்க. சுத்தம் எங்க, நம்ம பிளேன்ல இருக்கோம். பிளேன் இப்ப பறந்துகிட்டு இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு போவோமானே தெரியல. அமைதியா உட்காருங்க. இங்க இருந்து நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ண முடியுமா? என்கிட்ட சேட்டலைட் டிவைஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஏர்போர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நம்ம ஃபோன் பண்ணலாம். ஹலோ போலீஸா, எங்க ஃப்ளைட் 00032 ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் எங்களை உடனே காப்பாத்துங்க. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்காவது ஏதாவது சொல்ல நினைச்சா கொன்னு போட்டுருவேன். என்ன அங்கிள், ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏய் சின்ன பையா, உனக்கு இங்க என்னடா வேலை? உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அங்கிள். இங்க பாருங்க, கேக் கூட இருக்கு. பர்த்டேவா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாம் இல்லையே. சரி பரவாயில்ல, ஆனா இந்த கேக்க விட்டு வைக்க மனசே இல்ல. இந்தாங்க. அங்கிள், அங்கிள் பாத்ரூம் போகணும். ஏய் அமைதியா இங்கே உட்காரு. அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன போக விடுங்களேன். அங்கிள் ப்ளீஸ், என்னால முடியல. ப்ளீஸ் அங்கிள், என்ன போக விடுங்க. வாய மூடு, வாய மூடு சொல்றேன்ல, இல்லன்னா சுட்டுருவேன். ஓ
என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க கமாண்டோஸ் அனுப்புறாங்களாம். ஓகே, அது வரைக்கும் நாம தான் இவங்களை சமாளிச்சாகணும். ஏய் சின்ன பையா, இங்க காவலுக்கு ஆள் இருந்தானே, எங்க போனா அவன்? அவரு அவரோட பர்த்டே கேக்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. கேக் சாப்பிடுறானா? என்ன பிளேவர் அது? ஏன்னா கேக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அது சாக்லேட் பிளேவர். சாக்லேட் பிளேவரா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போறேன். யார் இந்த மாதிரி பண்ற? யாரு? நான்தான். ஏய் நீயா? நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ண? இது வெனிலா பிளேவர், இது கேரமல் பிளேவர், இது பனானா, இது ஸ்ட்ராபெரி. என்ன மன்னிச்சிருங்க பாஸ், இனி என் வாழ்க்கையில நான் கேக்கே சாப்பிட மாட்டேன். உன்னால எப்படி சண்டை போட முடியுது? நீ சண்டை போடுறது மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா அப்படியே தூக்கி கீழே போட்டுடுவாங்க. எல்லாரும் நார்மலாவே இருங்க, எதுவும் நடக்காத மாதிரியே காட்டிக்கோங்க. ஓகே, நான் போய் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, நான் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். கொண்டா. பின்னாடி ஒரு சின்ன பையன் நம்ம ஆளுங்களை எல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ போய் அவனை ஒரு வழி பண்ணிடு. இங்க இருந்து பைலட் கிட்ட யார் கண்ணலயும் மாட்டாம சீக்கிரட்டா போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு மேல போக ஒரு வழி இருக்கு. மேலயா? என்னது, பிளேன் மேல போ சொல்றீங்களா? இல்ல இல்ல, மேல இருக்கிற கூரைக்கும் இந்த கூரைக்கும் நடுவுல வயர்ஸ் போகிறதுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். நீ வேணும்னா இந்த வழியா போகலாம். எங்க போனா அந்த சின்ன பையன்? சீக்கிரம் போய் தேடு. என்ன அடி அடிச்சா தெரியுமா? அந்த பையனை விடவே கூடாதுமா. எனக்கு இந்த கேக் தர தரன்னு சொல்லி தரவே இல்லை. ஹலோ ஷேரங்கல், உங்க ஆளுங்க எல்லாரையுமே புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டாங்களா? யாரு புடிச்சது? கமாண்டோ சொல்ல வந்துட்டாங்களா என்ன? நீங்க வேற எல்லாரையும் ஒரு சின்ன பையன் போட்டு அடி பண்றான். பையனா? ஒரு சின்ன பையனால எப்படி என்னோட ஆட்கள் அடிக்க முடியாதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படிதான். அப்படித்தான் சிவா. அங்கிள், எவ்வளவு நேரம் தான் வேடிக்கை பாப்பீங்க? நீங்களும் வாங்க, மத்தவங்களே அடி வாங்கினா எப்படி? ஒரு சின்ன பையனை உங்க ரெண்டு பேரால அடிக்க முடியலையா என்ன? அடிங்க அங்கிள். இப்பவாவது நீங்க வாங்கல. சூப்பர் சிவா, உனக்கு என் உடவை வேணா சொல்லு, பா டக்குனு வந்துடுறேன். என்ன?
என்ன அங்கிள் அடி கொஞ்சம் பலம் போல இருக்கு. இங்க உட்காந்து பெல்ட் போட்டுக்கோங்க, மத்தவங்க எல்லாம் உங்களை பேசஞ்சர் நினைச்சுக்குவாங்க. அங்கிள், ஆண்டி, இங்க ஒருத்தர் இருக்கா. இப்ப இவனால எந்திரிக்க கூட முடியாது. அமைதியா கைய தூக்குங்க, இல்லனா உங்க எல்லாரையும் நான் அப்படியே சுட்டு கொன்றுவேன். ஜாக்கிரத, எங்க சுடுங்க பாக்கலாம். எப்படி சுடுறீங்கன்னு பாக்குறேன். அப்படின்னா நீங்களும் அவங்கள ஒரு ஆள்னு சொல்லுங்க. நீங்க யாருக்கும் போன் பண்ணல தானே, எந்த கமாண்டாவும் வரப்போறது இல்ல. இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்கள நான் தான் இங்க வர வச்சேன். அண்ட் கமாண்டோஸ்க்கு இங்க என்ன வேலை இருக்கு? அதான் நீ இருக்கே, ஒன் மேன் ஆர்மி. இவ்வளவு நேரம் சின்ன பையன் விளையாடினா இப்ப ஏன் ஆட்டத்தை பாருங்க. எங்க சிவாவை பையன்னு மட்டும் சொல்லாதீங்க ஆண்டி. உனக்கு எவ்வளவு தைரியம். நாங்க சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ். சிவா மட்டும் இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸும் தைரியமா தான் இருப்போம். அப்படின்னு இல்லைங்க, யாராவது ஒரு அடி நகர்ந்தீங்க அவ்வளவுதான். என் குறி இது வரைக்கும் தப்புனதா சரித்திரமே இல்லை. இப்படித்தான் எங்க கிராமத்துல ஒரு முறை துப்பாக்கியால குறி வச்சு சுடுற போட்டி நடந்துச்சு. அது உங்க ஊர் கதையில அப்புறமா பேசு. சொல்லுப்பா சொல்லு, உங்க ஊர் கதைய சொல்ல எனக்கு கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த ரிவால்வர் இருக்குல்ல, அது என்கிட்ட கொடுத்துட்டு கதைய சொல்லு. கொடுப்பா. எங்க கிராமத்துல ஒரு முறை கொள்ளக்காரங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி துப்பாக்கிய கட்டி சுற்று வேணும் மிரட்டி இருப்பாங்களே. இப்ப அடுத்த கதைய நான் சொல்றேன். இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. அப்படின்னா இந்த ஹைஜாக்கர்ஸ் நீ தான் கூட்டிட்டு வந்தியா? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன நினைச்சுக்கிட்டு வாங்கிக்க பாட்டி. என்ன பலமா உன்ன மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு இதுதான் தண்டனை. பாட்டி வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க, அதனால தப்பிக்கிறப்போ நீங்க பிளேனை சேஃபா லேண்ட் பண்ணுங்க, நான் போய் உங்களுக்கு உதவி பண்றேன். சிவா, பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு எமர்ஜென்சி ரீசன்காக வேற வழியே இல்லாம வேதா சிட்டில நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண போறோம். இந்த பையன் இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா? சீக்கிரமா ஜீப் எடுத்துட்டு வா, நம்ம ஆட்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்ல. பிளான் பி அதை யூஸ் பண்ணனும். லட்டு சிங் சார், பிளேன் ஹைஜாக் பண்ணவங்கள நான் துரத்திட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரமா வேதாஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. ஓகே சிவா. ஜீப் ஓட்டு, நிப்பாட்டாத ஜீப் ஓட்டிக்கிட்டே இரு. அந்த பையனை காலி பண்ணிடு, ரொம்ப அடிச்சுட்டா பையன. ஓட்டு ஜீப்.
அங்கிள், என்ன ஆனாலும் இன்னைக்கு தப்பிக்க விட மாட்டேன். போதுப்பா சின்ன பையன், இதோட நிப்பாட்டிக்கலாம். பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னோட பேரு தான் சேரா. என்ன இத பையன் கிழிச்சுட்டா டாரு டாரா? இதுக்கப்புறம் அடிவா கைய உடம்புல சக்தியே இல்லப்பா. என் பேரு லட்டு சிங்கு. நான் ஒண்ணு சும்மா ஃபேமஸ் ஆகல பாத்துக்க. அதாவது ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையில நான் விலங்க போட்டுருவேன். அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். Reaches for Shiva. Hip hip hooray. Hip hip hooray. Hip hip hooray.